எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி டென்த்து சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் யூனிட் ஃபைவ்ல பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க என்னால் ஐ பட்டன் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் இது பார்ட் டூ ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களில் பங்கேற்ற முக்கியமான தலைவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாதி எதிர்ப்பு இயக்கம் அப்படின்றது பொதுவாக பிராமண எதிர்ப்பு இயக்கமாக தான் செயல்பட்டு இருந்துச்சு அதில் தொடக்க காலத்தில் முதன்மையான தலைவராக இருந்தவர் வந்து ஜோதிபா பூலே இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிரத்தில் பிறந்தார் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து பூனேயில் திறந்தார் இவர் வந்து சத்திய சோதக் சமாஜ் அதுக்கு என்ன அர்த்தம்னா உண்மையை நாடுவோர் சங்கம் இந்த அமைப்பை ஏற்படுத்தி பிராமணர் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து ஏற்படுத்தினதுதான் இந்த இயக்கத்தினுடைய முதன்மையான குறிக்கோள் ஜோதிபாபுலே வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார் குறிப்பாக உயர்ஜாதி பெண்களில் விதவை மறுமணத்தை வந்து இவர் ஆதரித்தார் ஜோதிபாபுலேயும் அவருடைய மனைவி சாவித்ரி பாயும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நலனுக்காகவும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தங்களோட வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தாங்க ஜோதிபாபுலேயே வந்து பெற்றோர் இல்லா குழந்தைகள் அதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்காக விடுதியையும் விதவைகளுக்குன்னு தனியாக காப்பகமும் உருவாக்குனார் ஜோதிபாபுலே வந்து தன்னுடைய சமகால தேசியவாதிகளை போல இல்லாமல் ஆங்கிலேயருடைய ஆட்சியை வந்து ஆதரித்தார் அதே போல் சமய பரப்பாளர்களையும் இவர் வந்து ஆதரித்தார் ஏன்னா இவங்கள்லாம் ஒடுக்கப்பட்ட ஜாதியினரை வந்து பிராமணரின் மேலாதிக்கத்திலிருந்து பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவர் வந்து ஒரு ஆதரித்தார் இவர் எழுதின நூல் பேர் வந்து குலாம் கிரி அதுக்கு அர்த்தம் வந்து அடிமைத்தனம் இந்த நூலில் இவருடைய தீவிரமான கொள்கைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது நாராயணகுரு இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் இவர் இவருக்கு வந்து மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழியில் மொழிக்கான அறிவும் கவிஞராகவும் திகழ்ந்தார் நாராயணகுரு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோவில்களுக்கும் உயர்ஜாதி மக்கள் வசிக்கும் தெருக்களுக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு நடைமுறை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பொது நீர்நிலைகள்லையும் கிணத்துலையும் வந்து நீர் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மேலாடைய அணியை வந்து அனுமதிக்கப்படாமல் இருந்துச்சு இந்த பயங்கரமான கொடுமையிலிருந்து விடுபடுறதுக்காக நாராயணகுரு வந்து ஸ்ரீ நாராயண தர்ம ப யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனார் அருவிபுரம் அப்படின்ற ஊரில் வந்து ஒரு கோவிலை கட்டி அதில் வந்து அனைத்து ஜாதி மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு குறிப்பாக கீழ் ஜாதியினரை சேர்ந்த மக்களுக்கு வந்து கோவிலுக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்ற ஒரு உந்து சக்தியை வந்து இந்த நிகழ்வு ஏற்படுத்துச்சு இவருடைய கருத்தால் ஈர்க்கப்பட்ட குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் கவிஞர்களும் இந்த இயக்கத்தை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று இருந்தாங்க அடுத்து இந்த ஜாதி மறுப்பு இயக்கத்தில் ஐயங்காளி அப்படின்ற ஒரு தலைவரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கேரளாவில் வந்து படும் மோசமான ஜாதி பாகுபாடு வந்து இருந்துச்சு அந்த பாகுபாடு என்னென்ன அப்படின்னா சமூக குழுக்கள் வந்து சில சமூக குழுக்கள் வந்து தீண்ட தகாதல்களாகவும் கூறி ஒடுக்கப்பட்டிருந்தாங்க இந்த ஜாதிய பாகுபாடு முறையை ஒழிப்பதற்காக ஐயங்காளி வந்து முயற்சி செஞ்சார் இந்த ஐயங்காளின்றவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் வெங்கன்னூரில் பிறந்தார் அவர் பிறந்த காலகட்டத்தில் இந்த பகுதி வந்து திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி பகுதியாக இருந்துச்சு ஐயங்காடி வந்து தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே இந்த ஜாதிய பாகுபாடு முறை சந்தித்ததுனால இந்த ஜாதி எதிர்ப்பியத்தின் தலைவராக அவரை வந்து மாற்றுச்சு அவர் வந்து பொது இடங்களுக்கு செல்லுதல் பள்ளி கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார் ஒடுக்கப்பட்ட மட்டும் மறுக்கப்பட்ட உயர் ஜாதியினர் மட்டும் அணியும் ஆடைகளை வந்து இவர் அணிஞ்சார் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உடை அணியக்கூடாது அப்படின்னு இருந்த மேல் ஜாதியினர் மட்டும் அணிஞ்சிகிட்ருந்த உடையை வந்து இவரும் உயர் ஜாதியினர் வந்து பயன்ப பயன்படுத்தியதும் ஒடுக்கப்பட்ட ஜாதியினருக்கும் மறுக்கப்பட்டதுமான பொது சாலையில் வந்து சவால் விடும் வகையில் காளைகள் பூட்டப்பட்ட வண்டிகளில் வந்து இவர் பயணித்தார் என்னென்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சில சா ஜ சில சாலைகளில் வந்து செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டு கட்டுப்பாடு இருந்துச்சு அந்த சாலைகளில் வந்து இவர் வந்து அவங்களுக்கு சவால் விடும் வகையில் காளைகள் போட்டப்பட்ட வண்டியை வந்து எடுத்துக்கிட்டு இவர் வந்து பயணம் செஞ்சுட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்றது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அசோசியேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் புவர் அப்படின்ற அமைப்பை வந்து நிறுவனார் இந்த அமைப்பு எதுக்கு அப்படின்னா கீழ் ஜாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக இந்த அமைப்பு வந்து நிதி திரட்டி அதுக்காக செலவு செஞ்சிச்சு இவ்வளோதான் ஐயங்காடியை பற்றி டென்த்து புக்கில் இருக்கிற நோட்ஸு யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இஸ்லாமிய சீர்திருத்தங்களும் சர் சையத் அகமது கான் பற்றின நோட்ஸும் பார்க்கலாம் அப்புறம் அதிகாரி இயக்கத்தை பற்றியும் பார்க்கலாம் താങ്ക് യൂ ഫ്രണ്ട്സ് ഇന്ന് വീഡിയോ ഉള്ള ലൈക്ക് പണുങ്ങൾ ഷെയർ പണുങ്ങ മറക്കാൻ സബ്സ്ക്രെ പണുങ്ങ താങ്ക് യു